ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிலம்ப கலை அப்படின்னு சொன்னது நமக்கு ஞாபகம் வருவது ஒரு நீளமான கம்பு. அது மட்டும் இல்லைங்க, அதை தொடர்ந்து சிலம்பம் தமிழனோட வீர விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைகளில் ஒன்றும் கூட. சிலம்பம் எப்படி தமிழனால் உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் எதிராளி மற்றும் விலங்குகிட்ட இருந்து நம்ம காத்து கொள்றதுக்காக கம்பு, பால், கத்தி இது போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி வந்தாங்க. இதன் வழியாக உருவானது தான் சிலம்பாட்ட கலை. சிலம்பாட்ட கலையை கற்றுக்கொள்வதற்கு குறைந்தது 6 மாத காலம் ஆகும். ஆண் பெண் இரு பாலினரும் கற்றுக்கொள்ள தகுதியான எளிதான கலையும் கூட. சிலம்பாட்ட கலை தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நம்ம சிலம்ப கலைஞர்களால் கொஞ்சம் இன்னும் வாழ்ந்துட்டு வருது. சிலம்பாட்ட கலை இன்னும் நிறைய வளர்ந்து வருவதற்காக நிறைய சிலம்பாட்ட கலைஞர்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஈஸியாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு சேனல் தான் நம்ம ரெஸ்லிங் சிலம்பம் ட்ரைனிங் ஸ்கூல். இது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை ஒட்டியுள்ள ரோஸ்மியாபுரத்தில் உள்ள மகேஷ் என்கின்ற சிலம்பாட்ட கலைஞரின் மூலமாக வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இது நம்ம ரெஸ்லிங் சிலம்பம் ட்ரைனிங் ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக சிலம்பம் ட்ரைனிங் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கிறதுக்காக வீக்லி 2 times நம்ம சேனலில் ஷேரும் பண்ணுறாங்க மகேஷ் அவர்கள். நீங்களும் சிலம்பாட்ட கலையை ஈஸியாக கற்றுக்கணுமா? இங்கே ரெஸ்லிங் சிலம்பம் ட்ரைனிங் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரந்தோறும் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் மூலமாக ஈஸியாக சிலம்பாட்ட கலையை எளிதில் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.